அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம பாயசம் செய்யும்போது வெள்ளத்தில் சர்க்கரையில் இந்த மாதிரி தான் செய்வோம். இன்னைக்கு வித்தியாசமாக கேரமல் செஞ்சு அதில் அவல் பாயசம் செய்ய போகிறோம். இது மற்ற எல்லா பாயசத்தை விடவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறோம், அரை கப் அளவுக்கு சர்க்கரை, ரெண்டு கப் அளவுக்கு பால், கொஞ்சம் முந்திரி, ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிறோம். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்க நெய்யை ஊற்றிக்கிறோம். அதில் முந்திரி போட்டுக்கணும். முந்திரி போட்டு நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா செவந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த திராட்சையை போட்டு அதையும் லைட்டாக வணக்கிக்கணும். முந்திரி இந்த மாதிரி உப்பலாகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். வணக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த ஒரு கப் அவல நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி இந்த ஜல்லடையில இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சிடணும். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் தண்ணி சுத்தமாக இல்லாமல் ஃபில்டர் பண்ணிக்கணும். ரெண்டு கப் அளவுக்கு இருக்க பாலை நல்லா சூடு பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரும்போது அந்த வாஷ் பண்ணியிருக்கிற அவல அதில் நல்லா போட்டுடணும். இது நல்லா வேகிற அளவுக்கு பாலை கொதிக்க விடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு அவல். இப்போ நம்ம கேரமல் பண்ண போகிறோம். ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சூடு பண்ணும்போது கலரிக்கிட்டே இருக்கணும். இதே போல் நம்ம கேரமல் பண்ணும்போது எங்கேயுமே போயிடக்கூடாது, அது வரிசையாக கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை வந்து தண்ணியாக ஆரம்பிக்கும். வரிசையாக அப்படியே கலரிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேமை ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக கேரமல் ஆகிட்டே இருக்கு, சர்க்கரையோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்க்கரையோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆகும்போது நம்ம இறக்கிக்கிறோம். இப்போ பாலில் வெந்த அவல ஒரு தடவை சூடு பண்ணிவிட்டு அது கொதிச்சு வரும்போது இந்த கேரமலை அதில் ஊற்றுறோம். எல்லா கேரமலும் அதில் ஊற்றிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலும் கேரமலும் மிக்ஸ் ஆகி நல்ல வாசனை வருது. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை அதில் போட்டுக்கலாம். கடைசியாக பொடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் பொடியை அதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வச்ச உடனே நம்ம சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு.
சாதாரணமாக பண்ணக்கூடிய பாயசத்தில் கேரமல் போட்டிருக்கனால ரொம்ப அதனுடைய வாசனை டேஸ்ட்டு எல்லாமே மாறியிருக்கு. ஏதாவது வித்தியாசமாக பண்ணோன்னா இந்த அவல் பாயசத்தை கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.